Hi everyone, welcome to RK Maths Channel. If you like my videos, please like, comment, share and subscribe to my channel and click bell icon below to get my videos as notification. Hi students, welcome to RK Maths Channel. So in the video pathina 10th class maths oda public exam April 2023 kana select tips பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இந்த வேளை நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சோ நம்ம இந்த மேத்ஸ்ல எது மட்டும் ஸ்லோ லேர்னர்ஸ் மெயினா இந்த வீடியோ வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் மட்டும் தான். ஓகேங்களா? சோ அந்த ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து எது மட்டும் படிச்சா நான் 50 above மார்க் எடுக்கலாம். சோ எனக்கு அவங்க சொல்லிருப்பாங்க, நான் சில பேர் ஃபெயில் ஆகிற ஸ்டேஜ்ல இருப்பாங்க. சோ அவங்க என்ன பண்ணலன்னா, இது மட்டும் படிச்சா போதும், கண்டிப்பா அவங்க வந்து 50 கண்டிப்பா ரீச் ஆகலாம். ஓகேங்களா? சோ அது பத்தி தான் இந்த வீடியோ பார்க்கலாம். சோ வாங்களா, நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்றேன்னா 75 அபோவ் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும். நெக்ஸ்ட் சென்டம். சோ சென்டம்னா உங்களுக்கே தெரியும், நான் சொல்றேன். சோ என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்னு சொல்றேன், அது பார்க்கலாம். சோ இப்போ இந்த வேலை மட்டும் என்னன்னா, சோ 50 அபோவ் எடுக்கிறதுக்கு அந்த ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு என்னென்ன படிச்சா போதும், அது மட்டும் தான் நான் சொல்றேன். ஃபாலோ பண்ணி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். இது ஃபாலோ பண்ண இதுவே உங்களுக்கு இன்னும் ஏதாவது படிக்கணும்னா கூட படிச்சுக்குங்க, அது உங்களோட விருப்பம். மோஸ்ட்லி இது படிச்சா போதும். ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 5 மார்க் அண்ட் கிராஃப் ஜாமெட்ரில இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அது பாருங்க, கண்டிப்பா அதுல அது பேஸ் பண்ணி இப்ப நான் இதே சொல்ல போறேன். ஓகேங்களா? அதனால அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ரொம்ப அதெல்லாம் நோட் பண்ணிட்டு அது மட்டும் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்ல இந்த ஜனவரி 29th, that means tomorrow, நாளைக்குலேருந்து நமக்கு கரெக்டாக கவுண்ட் பண்ணால் இன்னும் 9 weeks தான் அதுக்கு டைம் இருக்குது. அதுக்கேற்ற நான் ஒரு ஸ்டடி பிளான் எல்லாம் போட்டிருக்கேன். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல், ஸோ எல்லாருக்குமே எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். நம்ம இந்த 9 weekஸில் எப்படி படிக்கணும், நமக்கு ரிவிஷன் ஆகணும், 2 times கண்டிப்பாக முடிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நான் அந்த ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். பார்க்கலன்னா பாருங்கள். அதே மாதிரி ப்ளூ பிரிண்ட்டும் போட்டிருக்கேன், சயின்ஸுக்கும் மேத்ஸுக்கும். பார்க்கலாம், எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ 50 above ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து 50 above எடுக்கணும்னா அவங்க என்ன படிச்சா போதும், அதை பத்தி பார்க்கலாம். ஸோ அதுல நமக்கு தெரியும் யூனிட்ஸ் என்னன்னா, நமக்கு இருக்கிறது மேத்ஸ்ல 8 units இருக்கு. ஸோ ரிலேஷன் ஃபங்க்ஷன், நம்பர் சீக்வன்ஸ், ஆல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, கோஆர்டினேட் ஜாமெட்ரி, டிக்னாமெட்ரி, மென்சுரேஷன் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. இதுல அவங்க எது படிச்சா போதும் பாத்தீங்கன்னா, ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், ஸோ 50 marks above. ஆமாவா? ஸோ கண்டிப்பா ஈஸியா 50 marks எல்லாம் ஈஸியா எடுக்கலாம். ஓகேங்களா? அது என்ன பார்க்கணும்னா, நீங்க 50 marks எடுக்கணும்னா சரி, நீங்க 75 marks எடுக்கணும் சரி, நீங்க சென்டம் எடுக்கணும்னா கண்டிப்பா நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன, ஃபர்ஸ்ட் கிராஃப், ஜாமெட்ரி அண்ட் பிட்ஸ், இது எல்லாருமே படிச்சு ஆகணும். நீ ஸ்லோ லேர்னரா இருந்தா கூட கண்டிப்பா நல்லா கிராஃப் போட தெரிஞ்சிருக்கணும், ஜாமெட்ரி போட தெரிஞ்சிருக்கணும், பிட்ஸ், புக் பேக்ல இருக்கிற பிட்ஸ் எல்லாமே 14 bits இருக்கு. கண்டிப்பா பப்ளிக் எக்ஸாமுக்கு 12 bitsன்றது புக் பேக்ல தான் வரும். மேபி 1 or 2 புக்குக்குள்ள இன்னும் ஓனா கேட்பாங்க. ஓகேங்களா? அதனால இந்த 30 marks இதுவே கிராஃப், ஜாமெட்ரி அண்ட் பிட்ஸ் பாத்தீங்கன்னா இதுவே 30 marks இருக்கா. அப்ப அந்த 30 marks கண்டிப்பா நீங்க எடுத்தே ஆகணும். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீ 50 எடுக்கணும்னா கூட நீங்க என்ன பண்ணணும்னா, சோ ஜாமெட்ரி, graph and bits. So 8 plus 8 plus either 14. So 8 plus 8 plus 14 exacta 30 marks வரும். 30 marks கண்டிப்பா நம்ம மினிமம் 25 marks ஆவது கண்டிப்பா எடுத்தே ஆகணும். ஓகேங்களா? அப்ப இதுலயே நம்ம 25 marks இங்க எடுத்துடணும். கிராஃப், ஜாமெட்ரி, பிட்ஸ் மட்டும் இது மூணுமே பார்த்தாலே 30 marks நம்ம எழுதுறது. ஆனா கண்டிப்பா 25 above வரணும். நான் மினிமம் 25 சொல்லியிருக்கேன், நீங்க கண்டிப்பா 25 above தான் எடுக்கணும். பிட்ஸ் ஆட்டும், கிராஃப், ஜாமெட்ரி. அப்போ எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. இது மேல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ஸ்லோ லேர்னர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 5 marks பார்க்கலாம். நெக்ஸ்ட் 5 marks பாத்தீங்கன்னா எது எது படிச்சா போதும்னு சொல்றோம் பாருங்க. சோ 5 marks ஃபர்ஸ்ட் Unit 1ல பாருங்க. சோ Unit 1ல பாத்தீங்கன்னா ரிலேஷன் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு டாபிக்ஸ் பார்த்தா ஒரு 4 topics இருக்கு. ஃபர்ஸ்ட்ல அந்த கார்டீசியன் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அது. நெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன், அதுல இன்னொரு மாடல் இருக்கு. 3 functions கொடுத்து கேட்பாங்க, அந்த மாடல். அந்த லாஸ்ட்ல காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்ன்றது ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு ஆனா புரிஞ்சுக்கிட்டே ரொம்ப ஈஸி, ஆனா ஸ்லோ லேர்னர்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கலாம். அதனால நீங்க Unit 1ல இருக்கிற அந்த கார்டீசியன் ப்ராடக்ட், சோ கார்டீசியன் ப்ராடக்ட்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல ப்ராப்ளம் நம்பர் 5, 6, 7 எக்ஸசைஸ்ல அந்த எக்ஸாம்பிள் 1.3 இருக்கு இல்லையா, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, லாஸ்ட் நீங்க அந்த பப்ளிக் ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் क्वेश्चन பேப்பர் பாருங்க, கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன். சோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம், செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ், டேபிள் ஃபார்ம், ஏரோ டயக்ராம், கிராஃப், அந்த ஃபோர் இது இருக்கு இல்லையா, அது ரெண்டு 2 ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு அந்த மாடல்ல. ஓகேங்களா, அது நெக்ஸ்ட் அதே டாபிக்ல இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, இது மாதிரி கொடுப்பாங்க. சோ இப்போ கொடுத்துட்டு ஒரு 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அந்த 3 ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் வேல்யூ எதுவா இருந்தா நம்ம எந்த ஃபங்க்ஷன் எடுத்து பண்றோம், இந்த டாபிக் இருக்கு இல்லையா, இந்த டாபிக்கும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டாபிக்ல இன்னொன்னு. ஓகேங்களா, சோ 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்து கேட்கறது, 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்து கேட்கறது. நமக்கு பப்ளிக் எக்ஸாம்க்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 2 5 மார்க்ஸ் கன்ஃபார்ம். சப்போஸ் அவங்க காம்போசிஷன் கொடுக்காம 2 5 மார்க்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த 3 டாபிக்ல கண்டிப்பா வந்துடும். அப்போ 2 5 மார்க்ஸ் நீங்க அட்டெம்ப் பண்ணலாம். சப்போஸ் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அப்ப கண்டிப்பா இந்த 3 டாபிக்ல ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். அதனால நான் ஒரு 5 மார்க்கே கவுண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த லெசன்ல ஒரே ஒரு 5 மார்க்னு நினைச்சுக்கலாம். நான் ஸ்லோ லெவல்ஸ் மட்டும் தான் சொல்றேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் யூனிட் 2ல பாத்தீங்கன்னா, சோ யூனிட் 2ல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே செய்யாதீங்க. கடைசியில அந்த ஜியோமெட்ரிக் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா 5 5 5 5 5 இந்த மாடல்ல 1 அண்ட் ஸ்பெஷல் சீரீஸ் இந்த 2 டாபிக்ஸ் மட்டும் பாருங்க. இதுல வந்தா எழுதுங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். இதுல வந்துச்சுன்னா எழுதுங்க, இல்லைன்னா இந்த சாப்டர் கூட விட்டுடுங்க, நோ ப்ராப்ளம். நான் அதை கவுண்ட் பண்ணல இப்போ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிட் 3ல ஆல்ஜிப்ரா அண்ட் அதோட நமக்கு மேட்ரிக்ஸ் இருக்கு. நமக்கு ஆல்ஜிப்ரான்றது கஷ்டம் ஸ்லோலனஸ்க்கு, ஆனா மேட்ரிக்ஸ்ன்றது ரொம்ப ஈஸி. அப்போ கண்டிப்பா மேட்ரிக்ஸ்ல 1 5 மார்க் கண்டிப்பா எடுத்தே ஆகணும். அப்போ யூனிட் 3ல வந்து மேட்ரிக்ஸ், நீங்க மேட்ரிக்ஸ் எல்லாமே ஃபுல்லா படிக்கணும். இதுல கண்டிப்பா ஒரு 5 மார்க் எடுத்தே ஆகணும். அப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல அந்த 3 டாபிக்ஸ்ல ஒரு 5 மார்க், நான் 1 தான் கவுண்ட் பண்றேன். ஏன்னா சப்போஸ் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா இந்த 3த்துல 1 தான் கொடுப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ யூனிட் 3ல பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ்ல அதுல கண்டிப்பா ஒரு 5 மார்க் வரும், கண்டிப்பா எழுதணும். நெக்ஸ்ட் யூனிட் 4ல நமக்கு கண்டிப்பா தெரியும் தியரம். சோ மோஸ்ட்லி 90% தியரம் கேட்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு பப்ளிக் எக்ஸாம்ல. மோஸ்ட்லி அதுல இருக்கிற 5 மார்க் ப்ராப்ளம் கேட்கறதுக்கு சான்ஸ் கம்மி. அதனால தியரம் கண்டிப்பா பாத்துக்கங்க. நமக்கு தெரியும் தியரம்ஸ் பாத்தீங்கன்னா பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், ஆங்கிள் பைசெக்டர் தியரம் and Pythagoras theorem, BAP, basic proportional theorem na Thales theorem, angle bisector theorem and Pythagoras theorem. கண்டிப்பா அப்போ இதுல ஒரு 5 மார்க். ஓகேவா, சிம்பிளா ஒரு யூனிட்ல ஒரு 5 மார்க் தான் சொல்றேன். அப்ப அந்த மாடல் எல்லாம் நீங்க நல்லா பாத்துக்கணும். நெக்ஸ்ட் யூனிட் 5 பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் மட்டும், சோ எக்சர்சைஸ் 5.1 இருக்கு இல்லையா, அந்த டாபிக் வரைக்கும் நல்லா பாத்துக்கோங்க. கண்டிப்பா அதுல ஒரு 2 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஒரு 5 மார்க் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பா 5 மார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல். சோ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல், அப்போ கண்டிப்பா ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் கண்டிப்பா இது ஒரு 5 மார்க் எடுத்தே ஆகணும். புரியுதுங்களா சொல்றது? ஃபர்ஸ்ட் யூனிட் 3rd 4th 5th 3rd மேட்ரிக்ஸ் மட்டும் தான். 4th யூனிட்ல தியரம்ஸ் மட்டும் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் 5th யூனிட்ல ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் இருக்கு இல்லையா, அந்த டாபிக் ஃபுல்லா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், கோலினியர் பாயிண்ட்ஸ் அண்ட் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் அத ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு 5 மார்க் நான் போட்டுக்கிறேன். சோ நெக்ஸ்ட் யூனிட் 6 தேவையில்லை, யூனிட் 7 உங்களுக்கு தேவையில்லை. யூனிட் 8 பாருங்க. யூனிட் 8ல கூட நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, நமக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. கண்டிப்பா ப்ராபபிலிட்டில ஒரு 5 மார்க் வரும். அதனால ப்ராபபிலிட்டி ஃபுல்லா பார்க்கணும். ப்ராபபிலிட்டி மட்டும் ஃபுல்லா எல்லா 5 மார்க்ஸும் பார்த்துக்கோங்க. அதுல மெயினா இந்த டைஸ் ப்ராப்ளம்ஸ், காயின் ப்ராப்ளம்ஸ், இந்த கார்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, அது இல்லைன்னா சில வேற அந்த ஆல்ஜிப்ராஃபிக் ஈவெண்ட்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் வருது, 2 ப்ராப்ளம்ஸ் இருக்கு எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள். அது பேஸ். அதனால நான் என்ன சொல்றேன்னா ப்ராபபிலிட்டி ஃபுல்லாவே பாருங்க. கண்டிப்பா இதுல ஒரு 5 மார்க் கண்டிப்பா எழுதணும். ஓகேங்களா, அப்படி பார்த்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்போ 5 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 5 இங்க ஒரு 5 இங்க ஒரு 5 5 5. அப்போ 5 மார்க்ஸ் 5 எழுதுனா போதும். இந்த 5 எல்லாம் நல்லா கரெக்டா எழுதணும். இதுல நீங்க மிஸ்டேக் பண்ணீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது. கண்டிப்பா ஆல்ரெடி அது அங்க ஒரு 25 மார்க்ஸ். நெக்ஸ்ட் இதெல்லாமே 5 5 மார்க்ஸ்ன்றப்போ இதோட 25 மார்க்ஸா, அப்ப இங்கே 50 மார்க்ஸ் ஆயிடுச்சு நமக்கு. இங்க 50 மார்க்ஸ் எழுதினா கூட நமக்கு கண்டிப்பா 35 பாஸ் பண்றது ஈஸி தான். நம்ம டார்கெட் வந்து 50. Next 2 marks and பாத்தீங்கன்னா so 2 marks and பாத்தீங்கன்னா unit 1ல கண்டிப்பா 2 marks வரும். unit 1ல பாத்தீங்கன்னா 2 marks and ரெண்டு எழுதணும். நீங்க unit 1ல 2 marks ஆது நல்லா 5 marks அந்த composition தான் கஷ்டம். இது 2 marks நீங்க ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இன்னும் marks தேவைன்னா. அப்போ unit 1ல 2 marks and unit 3ல யூனிட்ல அந்த மேட்ரிக்ஸ்ல மேபி ஏதாச்சும் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு 2 mark கவுண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இங்க ஒரு 4 marks, இது ஒரு 2 marks, ஓகேங்களா? மொத்தம் 3 marks, 3 questions ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிட் 5. யூனிட் 5ல கொஞ்சம் 2 marks இருக்கு. என்ன இம்பார்ட்டன்ஸ் சொல்லிருக்கேன், அதை பாருங்க. கண்டிப்பா இதுல ஒரு 2 mark நம்ம எழுதணும். அந்த யூனிட் 8ல நீங்க கண்டிப்பா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சில क्वेश्चंस மட்டும் கொடுத்திருக்கேன். ப்ராபபிலிட்டி எப்படி நீங்க இங்க படிச்சிருப்பீங்க. ப்ராபபிலிட்டில வந்துச்சுனா ஓகே எழுதலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கேட்டாங்கன்னா சிம்பிள் ரேஞ்ச் ப்ராப்ளம், ரேஞ்ச் கொடுத்திருப்பாங்க, லார்ஜ் வேல்யூ கொடுத்திருப்பாங்க, ஸ்மால் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். பிளஸ் மைனஸ் பண்றது தான். கண்டிப்பா யூனிட் 8ல ஒரு 2 மார்க் இருந்து கண்டிப்பா எழுதணும். அப்ப பாத்தீங்கன்னா 2 1 3 4 5, அப்போ 2 மார்க்ஸ் கூட டோட்டலா 5. அப்ப 5 2s are 10 marks. அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா 25 25 50 60 marks எழுதுறோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது 50 அபோவ் இல்லையா, நம்ம எழுதுறது 60 marks எழுதுறோம். இந்த இப்படி படிச்சீங்கன்னா ஓகேங்களா? சோ இப்படி படிச்சீங்கன்னா 50 marks 60 marks எழுதுனா கண்டிப்பா 50 கன்ஃபார்மா வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க நம்ம 30 marksக்கு 25 தான் கவுண்ட் பண்ணிருக்கோம். அது நம்ம 30க்கு 30 கவுண்ட் பண்ணீங்கன்னா 65 ஆகும். சொல்றது புரியுதுங்களா? சோ நம்ம ஸ்லோலனஸ் வந்து நான் 50 marks இருக்கணும்னா இப்படி ஃபாலோ பண்ணா ஈஸியா எடுக்கலான்ட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான். ஸோ 5 marks பாத்துக்குங்க. இந்த செகண்ட் யூனிட் கூட கவுண்ட் பண்ணல, ஓகேங்களா? 1 3 4 5 8. நீங்க அப்போ ஸ்லோனஸ் பண்ண வேண்டியது வெறும் ஃபர்ஸ்ட் யூனிட், தேர்ட் யூனிட்ல கூட வெறும் மேட்ரிக்ஸ் மட்டும் தான். அந்த ஃபோர்த் யூனிட்ல தியரம்ஸ் மட்டும், அப்போ 5th 8th மட்டும் தான் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ ரொம்ப கம்மி. இது மட்டும் பார்த்தா கூட நீங்க கண்டிப்பா எடுக்கலாம். 2 marks கூட சேம் அதே யூனிட்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிருக்கேன், பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஓகேங்களா? தேங்க்யூ.